हेलो फ्रेंड्स, वेलकम टू पेंगुइन पैराडाइज। நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கேண்டில் ஹோரர் செய்கிறதுக்கு திக்கான ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில். அதில் நான் சென்டராக இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து சின்னதாக ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீழே வந்து விட்டுட்டு மேலே சின்னதாகவும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இது மேலே நான் வந்து சில்வர் கலர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோல்டு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் கூட மேலே வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சமான கலர் வந்து பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில்வர் கலர் கோல்டு கலர் மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுற வேலை இருக்காது, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாகவே நாம் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். சைட் போர்ஷன் எதுவுமே தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. சென்டரில் கூட நம்ம கட் பண்ணிவிடுவோம். கேண்டில் ஹோல்டர் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோருக்கு முன்னாடி மாட்டி வைக்கலாம், இல்லை பூஜை ரூம் முன்னாடி கூட நீங்கள் மாட்டி வைக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கார்னர்ஸ் எட்ஜஸ் எதுவுமே தெரியாமல் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன், சில்வர் ஷீட்டு, அதில் கம் தடவி ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண பீஸில் ஒரு கம்பி வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணியிருக்கேன், ரெண்டு லாங் சைஸும் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ரவுண்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வளைச்சி விட்டு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் வந்து அந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஃபெவிகால் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளூகன் கூட யூஸ் பண்ணலாம். என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ, என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து நல்லா வளைச்சி விட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே அதே மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் ஹாஃபாக சின்ன சின்ன பட் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அங்கங்கே லீஃப் ஷேப்பில். எங்கெங்கே வேணுமோ அந்த அந்த இடத்துலலாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு அந்த சென்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, நல்லா காயினும். இப்போ காஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்னாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மாதிரி ரெண்டு கர்வ் பண்ணதும் அப்புறம் ஒரு திலகம் ஷேப்பும் எடுத்திருக்கேன் மேலே வந்து டிசைனுக்காக. இது இந்த மாதிரி ஷேப் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, நல்லா காயணும். நீங்கள் மேலே செல்லோடேப் வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த நடுவில் கட் பண்ண அட்டையை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே சில்வர் ஷீட் கொடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து இங்கே ஸ்டாண்ட் மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். நல்லா கம் தடவி சென்டராக ஒட்டிட்டு மேலே வந்து நான் டேப் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் டேப் போட்டால். டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டால் உங்களுக்கு ஒட்டினது கூட உங்களுக்கு தெரியாது. எங்கே வேணுமோ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கரெக்டாக வச்சு டேப் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுக்கு மேலே அது வந்து கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கணும் கேண்டில் வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிப்பை வந்துட்டு நான் சைடில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நான் கவுஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வளைவு மட்டும்தான். நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் இதில் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் ஷேப் கூட பண்ணி அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. கார்ட்போர்ட் அண்ட் பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா இல்லை பூஜை ரூமில் கூட நீங்கள் அழகாக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் பின்னாடி டபுள் டேப் போட்டே நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ அந்த கேண்டில் வச்சா விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு பார்டர் மாதிரி நான் அந்த ஸ்ட்ரிப்பையே வந்து வளைச்சி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும், கேண்டில் நடுவில் வச்சா உங்களுக்கு கீழே விழாது. அதுவும் ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ கலர் பேப்பர் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள், நம்மளோட கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்இடி கேண்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நீங்கள் டபுள் டேப் யூஸ் பண்ணியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அழகான DIY கிராஃப்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ.